ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இப்போ நம்ம வந்து ரொம்ப தூரம் மீன் பிடிக்க போக போகிறோம். அதனால் பாருங்களேன் வழி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மீன் பிடிக்க போய் பாறைகள் நடுவில் புகுந்து ஏரிக்கு, இந்த பெரிய ஏரிக்கு அந்த பக்கமாக போக போகிறோம். கீழே விந்துறவனும் பயமாக இருக்குங்க. போக வழித்தடங்களை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. அவங்க பின்னாடி அந்த அண்ணன் வந்துட்டுருக்காரு, ஒரு தாத்தா வந்துட்டுருக்காரு. நம்ம போகலாம் வாங்க. ப்ரோ வேகமாக போயிட்டுருக்காரு. இந்த பக்கம் மீனே ஆப்பில்ல. மீன் மொத்தம் வந்து மழை பெஞ்சதுனால உள்ளடங்கிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த பக்கம் நம்ம போயிட்டுருக்கோம். மூச்சு வாங்குங்க. ஓரம் கடந்து அந்த பாதை பாருங்களேன் இப்படிதாங்க இருக்கு. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல, போயிட்டே இருக்கும் ரொம்ப தூரமாக. அப்பா ஒரு இந்த பக்கம் போனால் நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தான் பாருங்களே ரொம்ப ரியல் அட்வென்ச்சராக இருக்கு. போகவே முடியலங்க. எப்பா அடியோ, மிகப்பெரிய ஏரிக்கு பக்கத்தில் வந்துட்டோம். எப்படி இருப்பாருங்க, போட்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கு பாருங்க. எவ்வளோ பேர் மீன் பிடிச்சிட்ருக்கேன் அந்த பக்கம். கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஏரி பாருங்க, இவ்வளோ பெரிய ஏரின்னு சொல்லிட்டு. வாங்க அங்கே போயிட்டு மீன்கள் என்னென்ன ஆப்பிடுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவங்களாண்ட போய் இந்த திட்டை கிராஸ் பண்ணி போகணும். எப்போ அடு தீவு பார்த்தீங்களா, 1, 2, 3, 4, 5 தீவு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா பெரிய மலை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தடைகளை கடந்து தான் நம்ம போகிறோம். காலை பாருங்களேன், இவ்வளோ தடைகளை கடந்து தான் இவ்வளோ தூரம் வர வேண்டியது இருக்கு. இப்போ எதுவுமே ஒரே ஜோடியில் ரெண்டு மீனுங்க வாங்கல. அப்போலாம் வந்த நேரம் மீன் நிறைய அப்படிச்சு. அப்பா நாக்கு தள்ளிடுச்சுங்க. போட்டேன்